ஆமாங்கய்யா. இப்போ நம்ம ஆன்மாவை திறந்து ஆன்மாவை விடுதலை சொல்லுவீங்கள, அறியப்படாத நிலையிலேயே அது அறியப்பட்டதாக அறியப்பட்டதாகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து முடிச்சிருப்பீங்க. ஆமா 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 ஆமா. அப்போ அறியப்படாத நிலையிலேயே அடையப்பட்டதாக அப்படின்ற போது அது நம்ம அதுக்கு ஒரு பேரை கொடுத்து அதுக்கு ஒரு பிளேஸ கொடுக்கணும்னு சொன்னா அந்த மாதிரி வருது. மற்றபடி உண்மையிலே பார்க்க போனா நம்ம வந்து அதை வந்து கடைசியில் அதை டெலிட் பண்ணா தான் நமக்கு சரியான முடிவுக்கு வர முடியும். ஆன்மாவை வந்து கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணி தான், ஏன்னா நம்ம ஆன்மாவை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுல. அது ரெண்டாவது அது வந்து நமக்கு தேவையே இல்லை, எல்லாமே அதுதான் சொல்லும் பொழுது. அப்புறம் அதை நம்ம சொல்லி இப்ப நம்ம நான் ஆகாயத்துல இருந்து ஆகாயத்துல உட்கார்ந்துக்கிட்டு தான் நான் வந்து இடது கால எடுத்து வச்சு நடக்கிறேன், அப்புறம் வலது கால வச்சு நடக்கிறேன், எல்லாம் ஆகாயத்துல இருந்துதான் நடக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு நேரத்திலயும் நம்ம ஆகாயத்தை சேர்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒண்ணுமே இல்லங்கும் பொழுது ஆன்மாவை நம்ம சேர்க்கிற மாதிரி சேர்த்து கடைசியில டெலிட் பண்ணா தான் சரியா வரும். பிரச்சனை வந்து இங்கதான் இருக்கு. ஆமாங்க, மனசுலதான் இருக்கு. இருக்கு இருக்கு. ஆமாங்க. அதாவது ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கவுப்பனாருக்கு வந்து மூணு பிள்ளைகள். சரிங்க, நீங்க என்ன டீச்சர், நீங்க மேத்ஸ் டீச்சரா சயின்ஸா? நான் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் தான், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தாங்க ஐயா. மேத்ஸ் எல்லாம் வரதன செய்யும். ஆமா ஆமா ஆமா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தாங்க ஐயா. அந்த அதாவது அவன் தவப்பனார் வந்து இறந்து, அவனுக்கு வந்து ஒரு 17 மாடு இருக்கு. சரிங்க ஐயா. அந்த 17 மாடு அவனுக்கு மூணு பையங்க. சரிங்க சரிங்க ஐயா. அவன் என்ன எப்படி சொல்லி வச்சு போறான்னா, நீ அந்த அதாவது 17 மாட்டுல பாதி வந்து மூத்த மகனுக்கு, மூணுல ஒன்னு கடை, மூணுல ஒன்னு வந்து ரெண்டாவது மகனுக்கு. 17 மாட்டுல மூணு பேருக்கு பிரிக்கணும். 17 மாட்டுல வந்து பிரிக்கும் போது மூணுல ஒண்ணு வந்து பாதி வந்து மூத்த மகனுக்கு. ஓ, பாதி வந்து மூத்த மகனுக்கு. ஆமா. ரெண்டாவது மகனுக்கு வந்து மூணுல ஒண்ணு. ரெண்டாவது பையனுக்கு வந்து மூணுல ஒண்ணு. மூணுல ஒண்ணு. மூணுல ஒண்ணு. சரிங்க. மூணாவது மகனுக்கு 9ல ஒண்ணு. 9ல் 1. ஓ, சரிங்க சரிங்க. எப்படி பிரிப்பீங்க சொல்லுங்க. ஆமா, இந்த 17ல பாதின்ற போதே பாதி மாடு ஆயிடுது இல்லையா? ஆமா, எப்படி பிரிப்பீங்க? அதனால அவங்க எங்க எல்லாம போய் பிரிச்சு பார்த்து கடைசியில ராஜா கிட்ட போறாங்க. சரிங்க. ஒண்ணு, ராஜா என்ன பண்றாரு, அவரு தொழுவத்துல இருந்து ஒரு மாட்டை கொண்டு வர சொல்றாரு. ஓ, சரிங்க. இப்போ வந்து எத்தனை மாடுன்னு சொல்லி சொன்னா, இப்போ 17 மாடு 18 மாடா மாறிடுது. 17 பிளஸ் 1 18 ஆயிடுது. 18 ஆயிடுது. இப்போ அவர் பிரிக்க சொல்றாரு. பாதி 9 ஆயிடுது. 9ல 9 ஒருத்தனுக்கு கிடைச்சிருது. ஆமா. அடுத்தவனுக்கு அந்த 18ல 3ல 1னா எவ்வளவு வரும்? 18ல 9 20. ஆமா, 3 6 6. சரி, 6 வந்துரும். 6 வந்துருது. பிறகு இந்த கடைசி மகனுக்கு வந்து 9ல 1 எவ்வளவு வரும்? 2 வருது. இப்ப வந்து பாருங்க, 9 6 17 வந்துருது. மீதி என்ன, ஒரு மாடு மீதி இருக்கு. அந்த மீதி மாட்டை ராஜா திருப்பி கொண்டு போயிருக்காரு. ஆமா, அங்க கடைசி வரைக்கும் அந்த ஏதோ நமக்கு வந்து அந்த அவரு வந்து என்னது மாட்டை நமக்கு தர்ற மாதிரி தந்துட்டு கடைசியில கூட்டிட்டே போயிடுறாரு. இங்க சால்வேஷன் இங்க வந்து இவங்களுக்குள்ளதான் முடிச்சு போயிருது. இந்த 17க்குள்ளதான் சால்வேஷனே இருக்கு. இருக்கு. அவங்க வந்து இந்த 18வது மாட்டுல இருந்து சால்வேஷன் கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்து 17க்குள்ள சால்வ் பண்ணிட்டு போயிடுறாரு. இத முதல்லயே எடுத்த இடத்துலயே நம்ம வந்து நீ வந்து 9 மாடு நீயும் 6 மாடு நீயும் 2 மாடு நீங்கன்னா அவங்க கணக்கு சரியா வராது. ஆமா, கடைசி அதை பிரிக்கவே முடியாம போயிரும். அதனால ஏதோ ஒன்னு வகையில அவங்க கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி சேர்த்து கடைசியில டெலிட் பண்ணி கொண்டு போயிடுறாங்களோ. அங்க வந்து நம்ம கடைசி வரைக்கும் அது நம்ம வந்து கணக்குக்கு சேரவே சேராது. நீங்க 18வது மாடு வந்து யாருக்கிட்டயுமே போகாது. அது ஆமாங்க. அந்த மாதிரிதான் அது வந்து
ஆன்மாங்கிறது. ஆமா, ஆன்மாவுக்கு ஒண்ணு ஆன்மா பிரம்மன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அதான் படிச்சிருப்பீங்களா, கடைசியில ஆன்மாவை அறிந்தேன்னு சொல்ல முடியுமா? கடைசியில சொல்லிட்டு கடைசியில ஆன்மாவை அறிந்தேன்னு சொல்ல முடியாது. நீ ஆனா நீ ஆன்மாதான்ட்டு அப்படி சொல்லிடுறாங்க. நீதான் பிரம்மம், நீதான் பிரம்மம், பிரம்மத்தை அறிந்தவன்ட்டு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நீனே பிரம்மம் நீட்டு சொல்லி அப்படிதான் முடிக்கிறாங்களே ஒழிய, நான் பிரம்மத்தை அறிந்தவன்ட்டு அங்க ஒரு நிலையே கிடையாதுன்னு போறாங்க. ஆமாங்க, ஆமாங்க. அதனாலதான் முதல்ல என்ன சொல்லுவாங்க, அறியணுங்கிற மாதிரி கூட்டிட்டு போவாங்க. ஆமா ஆமா, அந்த இதுதான். அதாவது இந்த கேரட் பிலாசபின்னு சொல்றது, கழுதைக்கு முன்னால கேரட்டை கட்டிட்டு கழுதையை கூட்டிட்டே போறது. ஆமா, பணத்துக்கு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, இதுல ஆமாங்க. இப்போ நான் நானா ஜீவவாத அறக்கட்டளை ஒரு புக்குங்க அது. சரி, இங்க நான் திருவாரூர்ல இந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இவரு குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லி. ஆமா, பூமிக்கு மேலே ஜீவ சமாதி. அவங்க அவங்க மடத்துல இருந்து இந்த புக்கு போட்டிருந்தாங்க 1916 அந்த ரேஞ்சில போட்டிருந்த புக்கு. நான் முதல்ல ஒரு 24 வருஷம் மூடி வாங்கினது அந்த புக்கு. அதுல பாத்தீங்கன்னா பஞ்சதிருஷ்டியுடைய டோட்டலாவே அவங்க அப்படியே அவங்க ஒரு குரு சிஷ்யரும் கேள்வி கேட்கற மாதிரியே அந்த புக்கு போட்டிருப்பாங்க. சரி சரி சரி, மொத்த தத்துவங்களே 36 கொண்டு வருவாங்க. 36 தான் அவங்க சொல்றது, அந்த பஞ்சதிருஷ்டியில சொல்லிருக்க அதே 36 தத்துவம் தான் அதை அப்படியே அவங்க சொல்லியிருப்பாங்க. சரி சரி, சான்ஸ்கிரிட்ல உள்ளதுக்கு அப்படியே அவங்க தமிழ்ல போட்டு அந்த 36 தத்துவங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது கடைசியா வந்து மனசு சரி பண்றது அப்படின்றதுலதான் கொண்டு வந்து முடிச்சிடறாங்க. ஆமா, அதான் கடைசியில வந்து பிரச்சனை அங்கதான், முதல்ல மனசு சரி பண்ணிட்டு சொல்றதுக்கு விட்டுட்டு. ஆனா என்ன, ஆன்மாவை அறியணும் சொல்ற மாதிரி சொல்லி மனசை சரி பண்ணிடுவாங்க. ஆமாங்க, ஆனா இப்ப அவங்க இந்த இதுல வேதாந்தத்துலங்கய்யா மனசை விட அதிகபட்சமாக உயிரின பரிணாமம், ஜீவ பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமத்துலதான் கான்சன்ட்ரேஷனே பண்றாங்க. இல்ல அப்படி பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில முடிக்கிறது வந்து மனசை சரி பண்ணிதான் முடிப்பாங்க. அப்படிதான் முடிக்கிறாங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துட்டு, ஆமா ஆமா ஆமா, அறிவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துட்டு கடைசியா வந்துட்டு மனது சரி பண்ணினாத்தான் இதை வந்து சரியாக முடியும். ஆமா ஆமா, அப்படிதாங்க. பஞ்சதிசிலேயே அன்னைக்கு சொன்னது, பஞ்சதிசில என்ன சொல்றாங்க, மனசு வந்து யாருக்கு சுத்தமாயிருக்கோ அவங்கதான் பஞ்சதிசிய கேக்குறதுக்கே உரிமை இருக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லாமே சொல்லிட்டு கடைசியில எல்லாம் மனசுதான் முடிச்சுட்டு போயிருவாங்க. மனசுல மனோ பரிபாகம் தான் சரியான இடம் நிட்டு முடிப்பாங்க ஒழிய, கடைசி வரைக்கும் ஆன்மானிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஆன்மாவை அடைய முடியாது, பிரம்மத்தை அடைய முடியாதுன்னு முடிச்சிருவாங்க. ஆனா என்ன சொன்னா, இவங்க படிக்கிறவங்களுக்கு என்ன சொன்னா, இந்த மனசு போக என்ன ஒண்ணு இருக்கு இருக்குன்னுட்டே சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே மூடிடுறாங்க. அதாவது என்ன மனசை கடந்தது ஒண்ணு இருக்கு, அவங்க சொன்னாங்களே பிரம்மன்னு சொன்னாங்களா ஆன்மான்னு சொன்னாங்களா, நம்ம என்ன அதை அறியவே இல்லையே சொல்லி நினைச்சிட்டாங்கன்னு சொன்னாலே அதை எப்படியும் அவங்க தேடுதலுக்கு வந்துடுறாங்க. அதனால அவங்க எப்போ அந்த தேடுதலை விடணும்னு சொல்லி சொன்னா பிரம்மத்தையும் ஆன்மாவையும் விட்டாத்தான் முடியும். முடியும், கடைசியில விட்டுதான் ஆகணும். விட்டாலும்னா ஒண்ணு முடியாது. 18வது மாடை விட்டுதான் ஆகணும், 18வது மாடை விட்டுதான் ஆகணும். அது கணக்குக்கு கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்து உங்களை 17 மாடே சால்வ் பண்றதுதான். 18வது மாடே வருது, 18வது மாடை குடுக்கற மாதிரி கொடுத்து திருப்பி கூட்டு போயிருவாங்க. அவ்வளவு, அது யாருக்கிட்டையும் சேராது அந்த மாடு, சேராது. ஆமாங்க ஆமாங்க. இப்போ அந்த இவரு இந்த தாயுமானவர்